ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் கிரிக்கெட் வரலாற்றில் ரொம்பவே ஃபன்னியான டாப் 8 ஃபன்னி கேச்சஸ் பற்றி நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ரால் அக்மல் அப்படின்ற பாகிஸ்தானை சேர்ந்த விக்கெட் கீப்பர் வந்து இருக்காங்க. ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே ஒரு நாள் போட்டி நடைபெறும் போது பாகிஸ்தான் அணி வீரர் ஷாஹின் அஃப்ரிடி பந்து வீச அதை ஆஸ்திரேலிய அணி கேப்டனான ரிக்கி பாண்டிங் வந்து எதிர்கொண்டாங்க. அவங்க அந்த பந்தில் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் கைவீசம் கேட்சை கொடுத்து அவுட் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த கேட்சை பிடிச்ச கம்ரான் அக்மல் கொடுத்த ரியாக்ஷன் தான் ரொம்பவே காமெடியாக இருக்கும். தற்போது வரைக்கும் இது இன்டர்நெட்டில் ரொம்பவே வைரலாக வளம் வந்து கொண்டு இருக்கும். அந்த பாலை அவங்க பார்த்தீங்கன்னா முழுவதுமாக பிடிக்காமல் தவற விட்டுருவாங்க. அந்த நேரத்தில் அது அவருடைய கால் பகுதிகளுக்கு இடையில் போய் சிக்கிக்கொள்ள அதை அப்படியே அமுக்கி பிடிச்ச அவங்க ஒரு வித்தியாசமான ரியாக்ஷனோடு அம்பையரிடம் அவுட் கேட்டு அப்பீல் பண்ணுவாங்க. இந்த ஒரு விக்கெட் தான் ரசிகர்கள் முதற்கொண்டு அனைவருக்குமே பெரிய சிரிப்பலையை ஏற்படுத்தும். அடுத்ததாக இந்த பட்டியலில் இலங்கை அணியின் பந்து வீச்சாளரான சமிந்தா வாஸ். இவங்க பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணிக்கு எதிராக பந்து வீசும்போது பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைட் திசையை நோக்கி வேகமாக அடித்த பந்தை இரண்டு கைகளை வச்சு தடுப்பதற்காக முயற்சி பண்ணுவாங்க. தன்னுடைய தலைக்கு மேலே வந்த அந்த ஒரு பந்தை இவங்க தடுக்க முயற்சி பண்ண போது அதை இவங்க எதிர்பாராத விதமாக கேட்ச் பிடிச்சிருவாங்க. அதை உடனே தன்னுடைய பின்பக்கம் மறைச்சி வைச்சு கொண்டு பாலை தேடுவது போல பாவனையும் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னியான கேட்சிங் மூமெண்ட்டாக அமைஞ்சுது. அங்கு இருந்த நடுவருக்கு கூட என்ன நடந்தது அப்படின்னு ஒரு சில வினாடிகள் புரியாம ரொம்பவே குழம்பியும் போயிடுவாங்க. அடுத்ததா இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா கீரன் பொல்லார்ட். வெஸ்ட் இண்டீஸ் அணியைச் சேர்ந்த அதிரடி ஆல்ரவுண்டரான கீரன் பொல்லார்ட் பார்த்தீங்கன்னா உள்ளூர் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒரு போட்டியில் இவங்க பேட்ஸ்மேனுக்கு அருகில் நின்று ஹெல்மெட் போட்டுக்கொண்டு ஃபீல்டிங் செய்து கொண்டிருப்பாங்க. அப்போது பவுலர் வீசின ஒரு பந்தை இவருடைய திசையில் பேட்ஸ்மேன் அடிக்க முயற்சி பண்ண போது அது அங்கு ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த கீரன் பொல்லார்ட் அவர்களுடைய கையில் பட்டு தவற விட்டுருவாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக அது அவருடைய காலில் பட்டு மீண்டும் மேலே எழும்ப அற்புதமாக அதை கேட்ச் பிடிச்சு கீரன் பொல்லார்ட் விக்கெட்டை வீழ்த்திடுவாங்க. இந்த மூமெண்ட் அப்போது ரொம்பவே ஒரு காமெடியாகவும் அமைஞ்சிருக்கும். அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில். தென்னாப்பிரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே போட்டி நடக்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்லிப் திசையில் ஃபீல்டிங் செய்து கொண்டிருப்பாங்க. பவுலர் வீசின ஒரு பந்தை பேட்ஸ்மேன் ஆடும்போது அது பேட்டில் பட்டு எட்ஜ் ஆகி ஸ்லிப் திசையில் நின்று கொண்டிருந்த கிறிஸ் கெயில் அவர்களை நோக்கி போகும். அப்போது முதல் அட்டம்ப்டில் இவங்க பந்தை கேட்ச் பிடிப்பதற்காக கீழே விழுந்தபோது தவற விட்டுருவாங்க. மீண்டும் அவங்க தவற விட்ட பந்து அவருடைய கையில் பட்டு எலும்பிய உடனே அவங்க அந்தர்பல்ட்டி அடித்து அடுத்த நொடியிலேயே அதை சுதாரித்து கொண்டு பாலை பிடிச்சிட்டு அசால்ட்டாக ஏந்திச்சு நிற்பாங்க. இதன் மூலமாக அவர் பந்த தவற விடாமல் கேட்ச் பிடிச்சு அனைவருக்கும் பெரிய ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் வாக். ஆஸ்திரேலிய அணியைச் சேர்ந்த முன்னாள் கேப்டனான இவங்க பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கும் போது ரொம்பவே உயரமான திசையில் இருந்து வந்த ஒரு கேட்சை இவங்க ரொம்ப ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவருடைய கையில் பட்டு அது மேலே எழும்பிடும். அடுத்த முயற்சியிலேயே இவங்க பிடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்ச போது அதையும் தவற விட்டு சிறிது நேரம் பந்த தட்டி தட்டி விளையாடி அதுக்கப்புறம் தான் பாலை கேட்ச் பிடிச்சி இவங்க விக்கெட்டை வீழ்த்துவாங்க. இந்த ஒரு கேட்ச் அங்கே இருந்த அனைவருக்குமே பெரிய ஒரு சிரிப்பலையை ஏற்படுத்திடும். அடுத்ததாக இந்த பட்டியலில் பங்களாதேஷ் அணி ஆல்ரவுண்டரான ஷஹீப் ஹல்கசன் பிடிச்ச ரொம்ப வித்தியாசமான ஒரு கேட்ச். பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இவங்க ஷஹீன் அஃப்ரிடிக்கு பந்து வீசுவாங்க. அதை இவங்க ஸ்ட்ரைட் திசையை நோக்கி அடிக்க பவுலரான ஷகீப் ஹல்கசன் பார்த்தீங்கன்னா அதை பிடிப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் பந்து இவருடைய கையில் பட்டு எலும்பிவிடும். எலும்பியதும் அங்கு அருகில் நின்று கொண்டிருந்த நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேனான மிஸ்பா அவர்களுடைய உடலில் பட்டு பந்து கீழே மீண்டும் விழப்போகும். அந்த நேரத்தில் சுதாரித்து கொண்ட ஷகீப் ஹல்கசன் பந்தை கீழே விடாமல் பாஞ்சு அவங்க பிடிச்சிருவாங்க. இதன் மூலமாக அவங்க அஃப்ரிடி அவருடைய விக்கெட்டையும் வீழ்த்திடுவாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி ஆல்ரவுண்டரான கிறிஸ் வோக்ஸ். ஆஸ்திரேலியா 11 அணிக்கு எதிராக நடைபெற்ற ஒரு போட்டியில் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் செய்து கொண்டிருப்பாங்க. பவுலர் அடித்த ஒரு பந்து இவருடைய அருகில் வந்தபோது இவங்க போய் பந்தை பிடிப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க. இவருடைய கையில் பட்ட பந்து எகிரி கீழே விழ போயிடும். இவங்களும் சறுக்கி விட்டு கீழே விழுந்துருவாங்க. அந்த நேரத்தில் பந்து கீழே விழாமல் இவருடைய கால் பகுதியில் பட்டு மேலே எழும்பும். கீழே விழுந்த கிறிஸ் வோக்ஸ் சுதாரித்து கொண்டு பந்தை லாவகமாக பிடிச்சிட்டு அவர் விக்கெட்டை வீழ்த்திடுவாங்க. இந்த ஒரு சம்பவம் ரொம்பவே ஃபன்னியாகவும் அமைஞ்சிருக்கும். அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா உள்ளூர் கிரிக்கெட் போட்டியில் நடந்த இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ரொம்ப ஒரு சிரிப்பலை வந்து ஏற்படுத்தியிருக்கும். பேட்ஸ்மேன் அடித்த பந்தை சிக்ஸர் லைனில் நின்று கொண்டிருந்த அந்த ஃபீல்டர் ஓடி போய் பந்தை லாவகமாக கேட்ச் பிடிச்சிருவாங்க. ஆனால் பவுண்டரி லைனுக்கு அருகில் இவங்க சறுக்கிட்டு போனதன் காரணத்தினால அதை சக ஃபீல்டரிடம் தூக்கி போடுவாங்க. அந்த ஒரு கேட்சை இவங்க ஈஸியாக பிடிச்சிருக்கலாம். ஆனால் இதை அவங்க சில முயற்சிகள் மேற்கொண்டு ரொம்பவே தட்டு தடுமாறி தடவி கடைசியில் தான் அந்த கேட்சை பிடிச்சிருவாங்க. இது அங்கே இருந்த அனைவருக்குமே பெரிய சிரிப்பை ஏற்படுத்தியிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.